ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, மேங்களூர் சிட்டியில் இருக்கிற தண்ணீர்பாவி பீச்சுக்கு போகிறதுக்காக ஒரு போட் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ மெயின்லேண்ட்லேருந்து தண்ணீர்பாவி பீச் வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி சீ பக்கத்தில். நாம் போட் பண்ணுற இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் பிடிச்சி சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடணுங்க. சுல்தான் பத்தேரியிலேருந்து தான் வந்து நமக்கு போட் கிடைக்கும் தண்ணீர்பாவி பீச் போகிறதுக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸு பெங்களூரில். அங்கே நிற்குது பார்த்தீங்களா பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும், 15 ருபீஸ் டிக்கெட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி ஜெட்டி. நம்ம ஆலப்புழா கொச்சின்லலாம் வந்து ஜெட்டியில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மேங்களூர்லேயும் வந்துட்டு தண்ணீர்பாவி பீச் போகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஆஃப் பேக் வாட்டர்ஸை நாம் தாண்டி போகணும். ஸோ இது வந்து பாரத மாதா சிலை வச்சுருக்காங்க. மேங்களூர் ரொம்பவே ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெரிட்டேஜ் ரிச்சுங்க, கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஆர்எஸ்எஸ் மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே தான் வந்து தண்ணீர்பாவி பீச் போகிறதுக்கான போட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கிளம்பணும். இங்கே வெல்கம் தண்ணீர்பாவி பீச், போலூர் மொகவீரா மகாசபா அப்படிங்கிறவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இதை. இங்கே பாருங்கள், இது ஏதோ இந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவர் போல் பேரெல்லாம் இங்கே போட காணோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது, எவ்வளவுன்னு பார்த்துட்டு போகலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். நாம் டிக்கெட் வாங்கியாச்சுங்க, 15 ருபீஸ் டிக்கெட்டு. சுல்தான் பத்தேரியிலேருந்து தண்ணீர்பாவி பீச் போகிறதுக்கு நம்ம போட் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வாங்க போய் போட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜெட்டியிலிருந்து போட் பண்ணுற இடங்க. நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போட் பண்ணுவோம் சீக்கிரம். இங்க பாருங்க போட் கேப்டன் ரெடியா இருக்காரு போட்டை கிளப்பிட்டு. நிறைய ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் இருக்கு இங்க, செம்ம சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஓ ஃபிஷிங் போட்ஸ் பில்ட் பண்ற இடமும் இருக்குங்க இங்க தண்ணீர்பாவி பீச்சில். புதுசாக பில்ட் பண்ணுறாங்களா இல்லை ரிப்பேர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பட் அந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இங்கே. மேலே பார்த்தீங்களா, இருக்கு பாருங்க. நம்ம ஆப்போசிட்ல போய் இறங்க வேண்டிய இடம் இது வந்து தண்ணீர்பாவி பீச் சைடு இருக்கிற ஜெட்டி.
இங்க ஒரு போட் தனியா நின்னுட்டு இருக்கு. இந்த நேரம் ஃபிஷிங் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அழகா இருக்குங்க, ஆனா பிளேஸ் செம்ம சூப்பரா இருக்கு. அது ஃபுல்லா பெங்களூர் சிட்டி, பெங்களூர் சபர்ப்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. நிறைய மக்கள் வராங்க. நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால நிறைய லோக்கல்ஸும் வந்து இது ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி போல். சுல்தான் பத்தேரியிலிருந்து தண்ணீர்பாவி பீச் போகிறது. நம்ம போட் வந்து தண்ணீர்பாவி பீச் சைடு இருக்கிற ஜெட்டி ரீச் ஆயிருக்கு. ஓகேங்க, வாங்க நாம போய் இறங்கலாம். நாம சுல்தான் பத்தேரி ஜெட்டியிலிருந்து தண்ணீர்பாவி ஜெட்டிக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ தண்ணீர்பாவி பீச் வந்து இந்த பக்கம் போகுது பாருங்கள் ஒரு வழி. அந்த வழியில் வந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer நடக்கணும். முடிச்சுட்டு நாம் இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இன்னொரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட வேண்டியதுதான். லாஸ்ட் போட் வந்து 7 o'clock, அதுக்கு முன்னாடி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடணும். ஸோ இப்போ 4:30 தான் ஆகுது, 5:30, 6:30, 2.5 hours சாலிடாக இருக்குங்க. வாங்க நாம் மேங்களூரில் இருக்கிற தண்ணீர்பாவி பீச்சை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜெட்டியிலிருந்து பீச்சுக்கு போகிற வழி. பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப ஹெரிட்டேஜ் சர்ச் மாதிரி இருக்குது, பழைய காலத்தில் கட்டியிருப்பாங்க போல. டிப்பிக்கல் மலபார் கோஸ்டோட சீன்ஸுங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ்னு எல்லாரும் வந்து சூப்பராக ஒன்றா அவங்களோட ஹெரிட்டேஜ் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா டாடி ஷாப்பு, கேரளாவில் இருக்கிற மாதிரி டாடி ஷாப் வித் ரெஸ்டாரண்ட்டுங்க. இயற்கையாக வாழ்கிறாங்க, கல் குடிக்கிறதுல கூட. இங்கே பாருங்கள், இப்படி தான் கல் எடுப்பாங்க பனைமரத்துலேருந்து. எப்படி கல் எடுக்கிறாங்க பாருங்கள், ஒரு ஓலையை வெட்டி அதில் பானையை மாட்டிடுவாங்க, அதில் சொட்டு சொட்டாக வந்து அந்த கல் சேர்ந்துடும், அதுதான் டாடி. இங்கே இருக்கு பாருங்கள், மூங்கில் சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள், மூங்கல்லையோ அல்லது இந்த மாதிரி சட்டிலையோ சர்வ் பண்ணுவாங்க. நாம் ஆல்கஹால் என்கரேஜ் பண்ணாட்டியும் இது இயற்கையாக இருக்குது, அதனால் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் மோஸ்ட்லி இது வந்து குட் ஃபார் ஹெல்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சுத்த சன்மார்க்கமெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு மலபார் கோஸ்டோ இல்லை வேறு ஏதாவது கோஸ்டல் ரீஜனுக்கோ போனால் வந்து ஆட்மேன் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்டே வந்து சீ ஃபுட்டாக தான் இருக்கும், ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஹாட்மேன் அவுட்டாக இருப்போம். பட் இருந்தாலும் மார்க்கத்துக்குள்ளே போயிட்டோம், அதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அதிலிருந்து நாம் பின்வாங்கவே மாட்டோம், அந்த கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டோம் பாங்கிற மாதிரி தான் வள்ளலாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாம் ஆல்மோஸ்ட் தண்ணீர்பாவி பீச் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக சவுக்கு தோட்டங்களாக இருக்குது, அந்த சவுக்கு தோட்டத்துக்கு பின்னாடி தான் வந்து தண்ணீர்பாவி பீச்சு. வாங்க போய் பார்க்கலாம். நாம் இந்த சவுக்கு தோப்பு வழியாக தான் வந்து பீச்சுக்கு போகணும்.
பீச் சைடு இப்படி ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கு, பீச் பியூட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க போல. நிறைய மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக பனம்பூர் பீச்னு ஒன்று இருக்குது மேங்களூரில், அதுதான் ரொம்ப பாப்புலராக. பட் ரொம்ப பியூட்டிஃபுல் எதுன்னு கேட்டால் இதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நம்ம இங்கே வந்துட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சவுண்டாக இருக்கு, இருங்க நான் பீச்சுக்கு போயிட்டு மறுபடியும் வரேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. தண்ணீர்பவி பீச்சில் நிறைய ஏதோ கட்டுறாங்க, பீச் சைடு ரெக்ரியேஷன்ஸ்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்க, ரொம்பவே சரியா இருக்குங்க. பீச் சைடு நிறைய இந்த மாதிரி மரங்க இருந்து ஒரு பீச் இருந்தாவே வந்து அது வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கேரளா, மலபார் கோஸ்ட், கோவா இந்த சைடு தான் பார்க்க முடியும். முக்கியமா தென்னை மரங்க. ஈஸ்ட் கோஸ்ட்ல கூட, கோரமண்டல் கோஸ்ட்ல கூட இருக்கும் சவுக்கு தொப்புங்க. பட் மலபார் கோஸ்ட், அரேபியன் சீ சைடு வந்து ஃபுல்லாக தென்னை மரங்க தான் இருக்கும். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டும் கலந்துருக்கு. மக்களே, நாம தண்ணீர்பாவி பீச் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு. பீச் சைடு ஷாக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஸ்கீயிங்கா, அந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாவ், இங்கே பாருங்க, பீச்சில் யூஸ்வலாக நம்ம ஹார்ஸ் ரைடு தான் பார்ப்போம், இங்கே வந்து கேமலும் ஒருத்தர் இருக்காரு, ஒட்டக ரைடும் இருக்கு இங்கே. செம்ம க்யூட்டு. நம்ம கேமல் ரெடியாக இருக்காரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பின்னாடியே வந்து குதிரையும் நின்றுட்டு இருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஒயிட் சாண்டாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம், அதனால கிளைமேட்டும் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வாவ், செம்ம செரினா. ஐ திங்க் சன்செட் நாம் இன்றைக்கி தண்ணீர்பாவி பீச்சில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும், டவுட்டே இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டைம் ஆகாக ஸ்கூல் பசங்கள்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நாம. நம்ம ஹார்ஸ் ரைடுக்கு, ஹார்ஸ் மேலே ஏறுறதுக்கு அழகாக ஏணி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக மேலே ஏறி குழந்தையும் கூட உட்காந்துக்கலாம். ப்ரோ எஷ்டு ஹார்ஸ் ரைடுக்கு? 100 ஃபார் எஷ்டு? 1 ஹவருக்கு 100 ருபீஸுங்க. சூப்பர், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹார்ஸ் ரைடெல்லாம் பிடிச்சவங்களுக்கு பீச் சைடு. மற்ற பக்கம்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் போவாங்க, அதுக்கே 50 ருபீஸ் 100 ருபீஸ் கேட்பாங்க. சாரி, பின்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் கூட பின்னாடி ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இடிச்சிட்ட. ஸோ இங்கே கேமல் ரைடு இருக்காங்க,
கேமல் ரைடுக்கும் வந்து அதே மாதிரி ஏணியெல்லாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. பாய் எஷ்டு கேமல் ரைடுக்கு? 100 ஒன் அவர். கித்னா ஹவர்ஸ்? 100. எஷ்டு டைம்க்கு? 1 hour. ஓ, ஸோ கேமல் ரைடு பார்த்தீங்கன்னா 100 meter ஜாயேகா, 100 meter ஆயேகா, 100 meter போகுமா, 100 meter திரும்பி வருமா. ஸோ அதுக்கு வந்து 100 rupees. ஸோ குதிரைக்கு வந்து 1 hour 100, இதுக்கு வந்து கேமல் ரைடுக்கு வந்து 100 meter ஜாயேகாக்கும் 100 meter ஆயேகாக்கும் 100 rupeesங்க. அந்த பையன் சொன்னது அழகாக இருந்துச்சு, கலாய்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம மலபார் கோஸ்டில் சுற்றணுன்னாவே வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே வந்து கோவா மாதிரி இடங்களை தாங்க யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி மேங்களூர், உடுப்பி, கோகர்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட செம்ம சூப்பராக இருக்குங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா, பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கோவா மாதிரி இடங்கள்லலாம் கொஞ்சம் கதகதன்னு இருக்கும். மக்களும் சரி, அதுக்கப்புறம் குப்பை போடுறதும் சரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளசண்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் பீட் டவுன்ஸு சிட்டிஸில் இருக்கிற பீச்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கூலாக இருக்குது தெரியுமா. க்ரௌடும் சரி, இங்கே இருக்கிற பீச் ஆக்டிவிட்டீஸும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதுதான் முக்கியம். மற்ற இடங்கள்லையெல்லாம் வந்து கூச்சநாச்சமே இல்லாமல் 1000, 2000, 2500 சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு எல்லாம் வந்து நம்ம 100 rupeesல் முடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக தண்ணீர்பாவி பீச் வந்து நாம் சுல்தான் பத்தேரியிலிருந்து வர போட் ரைடு, அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம், 15 rupees தான் வர்றதுக்கு டிக்கெட்டு, திரும்பி போகிறக்கு 15. ஸோ மொத்தமாக 30 rupees தான். டவுன்லேருந்து வர்றதுக்கு மறுபடியும் 15 ரூபா, அது ஒரு 30 rupeesு. டோட்டலாக ஒரு பர்சனுக்கு வந்து 60 rupeesில் நீங்கள் இந்த பீச் வந்துடலாம், மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆக்சசபிலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு கொஞ்சம் அவுட்லெட்ஸும் இருக்குது, லைக் கெஃபேஸு, ரெஸ்டாரண்ட்ஸு. வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீ ஃபுட் பிரியர்களுக்கு வந்து இதெல்லாம் சொர்க்கம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸுங்க. இந்த வியூ பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது. எதுக்கு அந்த ஷிப்பை வந்து நான் பீச்சுக்கு பக்கத்தில் வந்து லேண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு. தண்ணீர்பாவி பீச் வந்து செம்ம கிளீனாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் பியூர் அண்ட் கிளீன் ஓஷன் சாண்டு, பீச்சு மணலில் ஜாலியாக விளையாண்டுட்டு இங்கே பாருங்கள். கொஞ்சம் ரெட் ஃப்ளாக்லாம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நம்ம மக்கள் கண்டுக்கிறது இல்லை. பட் ஆனால் லாங் டயர்ஸ் இல்லை, அதனால சேஃப் தான் நினைக்கிறது, இல்லாட்டி ஆப்வியஸ்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. செம்ம சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தண்ணீர்பாவி பீச் வந்தால். செம்ம நேச்சுரல் செட்டிங்ஸில் கூல் பீச்னே சொல்லலாங்க தண்ணீர்பாவி பீச்சு. மக்கள் எவ்வளோ ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா பிளான் பண்ணிட்டு வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொண்டு வந்துடணும், இல்லாட்டி கஷ்டம். நீங்கள் ஒருவேளை தண்ணீர்பாவி பீச் வந்துட்டு கடலில் ஆட்டம் போட்டிங்கன்னா, ஆட்டம் போட்டு வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் வாஷ்ரூம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே. ஸோ எல்லா வசதிகளுமே இருக்குது, நீங்கள் சூப்பராக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம பீச் போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால்
இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க, டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹேங் அவுட் ஜாயின்ட்ஸ் இருக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. இங்க பாருங்க, அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச், நம்ம பார்த்தோம் இல்லையா வரும்போது ஒரு சர்ச்சு, அது வந்து லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச்சு. இப்போதைக்கு இங்கே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால பார்க்கிங் வந்து ஃபாத்திமா சர்ச் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது, நேராக பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே. நாம் இப்போது பீச்சிலேருந்து திரும்பி தண்ணீர்பாவி ஜெட்டிக்கு போயிட்டுருக்கோம், போட் எடுத்துகிட்டு சுல்தான் பத்தேரி போக. இங்கே பாருங்கள், நிறைய சீ ஃபுட் ஜாயின்ஸுங்க, வெஜ்ஜுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இருக்கிற பொருட்களை வச்சு. பீச்சில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, வேவ் சர்ஃப் ஸ்கூல்னு இருக்குங்க. இங்கே வந்து சர்ஃபிங்கு, ஸ்லாக் லைன், சர்ஃப் ஸ்கேட், பாடி போர்ட், ஸ்கேட் போர்ட், ஸ்டாண்டப் பெடல், கயாக்கிங். ஸோ இது ஸ்டாண்டப் பெடலுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னா இங்கே வந்தால் கற்றுக்கலாம். மேங்களூரில் இங்கே ஒரு குட்டி கடை இருக்குது, அதில் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளவு தான், வேவ் சர்ஃப் ஸ்கூல்னு குட்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் தண்ணீர்பாவி பீச் வந்தால் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸு, ஜம்முன்னு ஒரு டே ஃபுல்லாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலான்னா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அண்ட் நம்ம குடிமகன்களுக்கும் நேச்சுரல் ஆப்ஷன் இருக்குது, அவர் சூப்பர் டாடி ஷாப் வித் ஃபுட். ஓகேவா? ஸோ அவர் தண்ணீர்பாவி பீச் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜுங்க, எல்லாருக்குமே, குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும். ஸோ இதுதான் வந்து லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச், தண்ணீர்பாவி, மேங்களூர். ரொம்ப அழகாக இருக்குது சர்ச்சு. ஸோ நவ் வி ஆர் ஆன் த வே பேக் டு தண்ணீர்பாவி ஜெட்டி.